விசாகப்பட்டினத்துல இருக்கிற தமிழர் காலனி. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். என் அம்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரிதான் அந்த காலனி அங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிக்கும். அந்த காலனி பக்கத்துல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு. எதிர்பார்க்காம ஒரு சந்திப்புலதான் நான் அங்க என் தேவதைய பார்த்தேன், பைரவி. இதாண்டி இந்த ஹாஸ்டல். ஓ, இவங்க தான் நம்ம ஹாஸ்டல் வார்டன் பைரவி. ஹலோ சந்தியா, ரம்யா, இவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, ஹாய். ஹாய் பைரவி. அதான் நீ கேட்ட தமிழர் காலனி. ஏய், எங்கடா அந்த நரசிம்ம? அவன் இப்ப எங்க இருப்பான்னு யாருக்கு தெரியும்? செல்லு எப்பவும் ஆஃப்ல தான் இருக்கு, நோ ரிப்ளை. ஓ, செல்லு நோ ரிப்ளையா? அப்படின்னா புள்ள தியானத்துல இருப்பானதான் அர்த்தம். அங்க பாரு, அவர் தான் நான் சொன்ன பாலையா. வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, ஜாக்கிரத, மெதுவா மெதுவா. கடல் பக்கத்துல படகுல கூப்பிட அடிச்சு படுத்துட்டு இருந்தாரு. நீ தூங்கிட்டு இருக்கடா செல்லம், கண்ணுல கார சட்னிய கொட்ட படுக்கலடா, தூங்கிட்டு இருக்காண்டா செல்லம். ஒன் நிமிட். அதெல்லாம் உங்கள மாதிரியான சின்ன பசங்களுக்குடா. என் ரேஞ்சுக்கு தலைவலிக்குதுன்னா அதுக்கு மருந்து இதுதான். எதுக்குடா இப்படி பேந்த பேந்த பாத்துட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி என் பொண்ணையும் போலீஸ்காரங்க. பாலையா கிளம்பு, அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரேக்க போடு. எதுக்குமா ஒரு பிரேக்க? கிளட்ச் அழுத்தி கீர மாத்தி ஆக்சிலேட்டர் தூக்கி ஒரு பிரேக்க போடுற. ஓகே சார். அவன் பொண்டாடி சார். யோ, சீக்கிரம் வண்டியில ஏத்திய. என்ன தைரியம் இருந்தா போலீஸ்கார மேல கை வைப்பா. வாவ், சீக்கிரம் போங்க. ஹாய், டோர் லாக். அப்பா நான் செத்தேன். அந்த பாழு போன தடிப்பைய சூப்பர் சிங்கரை விட சரியான சிங்கர் என்கிட்ட சொன்னதுனால என் மியூசிக் காலேஜ்ல அவனை சேர்த்துக்கலாங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்து தொலைச்சேன். அவன் இடிச்சு என் தோலை உடைச்சிட்டான். பைரவி, பாலைய யாருன்னு போக போக தான் தெரியும். நில்லுங்க நில்லுங்க. பேக் பேக். யுவர் ஹானர், இந்த குற்றவாளி ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு தன் ட்ரை சைக்கிளால இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டிய ரெண்டாவது பொண்டாட்டிய. கரெக்ட் சார், கரெக்ட் சார். கம்முனுரியா, எனக்கு போதை ஏறல. நினைச்சேன் இப்படியே தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம செக்ஷன் போட்டு தண்டனையை கொடுங்க. ஓவரா பேசுறேன், என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா சார்? என்ன தவறுக்கு என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியும். கொலை பண்ண ஐபிசி 302, கொலைக்கு முயற்சி பண்ண 306, ரேப் பண்ண 376, சீட் பண்ண 420, நம்மள மாதிரி சண்டை போட்டா நியூசன்ஸ் 160A 294B,
சரக்கடிச்சு உளறனா 41J கோர்ட்ல சும்மா உளறனா கூட தண்டனை இருக்கு. இப்ப நம்ம கேஸ்ல எல்லா செக்ஷனும் சேர்த்து மொத்தமா கூட்டி பார்த்தா 34 ஜெயிலு 3000 சொச்சம் ஃபைன். இதனால வரைக்கும் 2500 ரூபாய் தான். இப்போ சம்மர் சீசன்ல அத ரேட்ட ஜாஸ்தி பண்ணிட்டாங்க சார். அந்த புக் எல்லாம் பாக்காதீங்க, அது பழைய புக். இப்போ புது ரேட்டு அதுல இருக்காது. இந்தியன் பீனல் கோட்டே உங்களுக்கு புக்ல இருந்தா எனக்கு நாக்குல இருக்கு. ஜஸ்டிஸ் சௌத்ரிய அங்க பாரு. செலாம் இங்க வா. ஜூனியர் டாக்டரை விட சீனியர் பேஷண்ட்க்கு எல்லாம் தெரியும். தெரியும். அதே மாதிரி அந்த ஜூனியர் ஜட்ஜை விட இந்த சீனியர் கைதிக்கு எல்லா விஷயமும் தெரியும். சாட்சி ஆதாரங்களை பரிசீலித்து பார்க்கும் போது குற்றவாளிக்கு 2 மாத கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. 2 மாசம் போட்டானுங்க. கிளம்பு பாலையா. தண்ணி அடிச்சுட்டு அவங்கள தெரியாம இடிச்சது நான் தான். ஒரு வாரத்துல என் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சதே நீ தான்பா. நான் செஞ்ச தவறுக்காக நீ தண்டனை அனுபவிச்சு என் குடும்பத்தையே காப்பாத்திட்ட. தம்பி, நீ செஞ்ச உதவி இந்த ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். போதும் போதும், உங்களோட இந்த புகழ்ச்சி எல்லாம் எழுதுறதுக்கு என் நோட்ல இடம் இல்ல. அம்மா சொன்னாங்க, ஐயா செஞ்சிட்டாரு. ஓகே, வாங்கடா வாங்கடா. இப்ப புரிஞ்சுதா பாலையாவ பத்தி? ஏண்டா செல்லம், எதுக்காக அழுது? எங்க தாத்தா ஞாபகத்துல வராரு, அவரை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. சின்னதா ஒரு மனு எழுதி போட்டு தாத்தாவை இங்க வர சொல்லிட்டு பாத்துட்டு போய. அவரால் இங்க வர முடியாது சார். ஏண்டா அப்படி சொல்ற? செத்து போயிட்டாரு சார். தாத்தா செத்து போயிட்டாரு. தண்டனை கிடைச்சதுனாலதான் உள்ள வந்திருக்கான். மறுபடியும் தண்டனை கொடுக்க நீ யாரு? நேத்து ஜெயிலுக்கு வந்துட்டு தைரியமா ஏன் முன்னாடி நின்னு பேசுறியா? ஏன் பேரை கேட்டாலே இந்த ஜெயில் மொத்தமும் நடுங்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல சிறுத்தை படத்துல வர கார்த்திக் மாதிரி ஜி டாக் டாக் ஜி டாக் ஜி டாக் ஜி டாக் டாக் டாக். செகண்ட் ஹாப்ல சிங்கத்துல வர சூர்யா மாதிரி. எல்லாம் ஆப் தானே, உள்ள எதுவும் இல்லையா? டேய் ஓவரா பேசாத, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. விடு விடு. விடலன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவனு சொல்ல. என்ன பண்ணுவனு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவனு சொல்றா? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேல. அப்புறம் ஏண்டா இஷ்ட படுத்துற? கால்ல விழுந்துருவேண்டா. நீ ஆவேசப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். உடனடியா உன்னை இங்கிருந்து அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு. நீ 2 நாள் வெயிட் பண்ணு. உன்னை எப்படியாவது நான் இந்த ஜெயில இருந்து திகார் ஜெயிலுக்கு மாத்துறேன். 2 நாளைக்குள்ள இங்க எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். இதான் பாலையாவோட ஹோட்டல். எதுக்காக இந்த பொண்ணு இங்க வருது? சரளமா பைரவி, இவளுக்கு ஒரு பெரிய விஷயம். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாமா வந்து உட்காரு. நான் இங்க வந்திருக்கறதும் ஹாஸ்டல்ல தங்கிருக்கறதும் உங்க காலனிக்காக தான். எங்க காலனிக்காகவா? உங்க காலனில எப்பவும் ஆட்டோம் பாட்டோம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அதுக்கு காரணம் உங்க பையன் தானே. உங்க சொன்னாங்க என் பாலையா பாலகிருஷ்ணன் மாதிரிமா. இந்த காலனி அவனுக்கு பிருந்தாவனம். அப்ப இங்க ஆட்டப்பாட்டத்துக்கு என்ன குறை இருக்க போகுது? என் பாலையா எங்க இருக்கானோ அங்க சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. ஆனா அவர் செய்யற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. கெட்டவரா இருந்ததுக்கு அப்புறம் நல்லவரா மாறிடுறாரு. நல்லவரானதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப கெட்டவரா மாறணும்? அதான் புரியல. அவன் ஜாதகமே அப்படிதாமா? ஜாதகமா? ஆமாமா. நான் சங்கீத சரஸ்வதி பால முரளி சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ என் பாலையா பிறந்தா. அந்த பிஞ்சு குழந்தை அன்னைக்கு தூங்குனது எல்லாமே பாலமுரளி சார் பாட்ட கேட்டுதான். ஆமாமா. அதுக்கப்புறம்னா நாட்டிய சிரோமணி விம்பட்டி சின்ன சத்யன் சார் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போ அவன் நடக்க ஆரம்பிக்கும் போதே நாட்டியத்தை கத்துக்கிட்டான்.
அவனுக்கு தெரியாமையே அவனுக்குள்ள ஆட்டமும் பாட்டமும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா, பாலையாவோட ஜாதகம் எழுதுனதே பாலமுரளி சார் தான். எப்பப்ப என்ன நடக்கும்னு அவர் பக்காவா முதலையே எழுதி கொடுத்துட்டாரு. அவர் எழுதின மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுமா. பாலா என்னைக்கும் அந்நியாயத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டான். தொழிலாளிங்கன்னா அவனுக்கு பிடிக்கும், அம்மானா அவனுக்கு உயிர். உங்க மேல அவருக்கு உயிரினா, அந்த உயிரை குடிக்கிற சாராயத்தை அவர் எதுக்காக குடிக்கணும்? இந்த கெட்ட பழக்கம் அவனுக்கு கொஞ்ச நாளாதான் இருக்கு. எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும்னு அவன் ஜாதகத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லமா, என் பாலையாவுக்கு பெரிய பெரிய யோகம் எல்லாம் இருக்காமா. அவன் ரொம்ப பெரிய ஆளாயிடுவானாமா. என் பிள்ளையோட ஜாதகம் அரசு ஜாதகம். ரெண்டு நாளைக்குள்ள இங்கே எப்படியாவது நீ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும். ஏய் வாடா, பட்டன போடு. என்னடா போடுற? ஏய் ஏய் என்னடா? சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணாளி போடுறியா? முறம் போக்கு. சார், அந்த கைதியால மிகப்பெரிய கலவரம் உண்டாயிருக்கும். அதை நீ முறியடிச்சதுனால உனக்கு ஒரு வாரம் தண்டனை கம்மியாயிடுச்சு.
ஒன்னாந்தேதி